ஹalleluya வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த நாளிலோ உங்களை ஆசீர்வதிப்பார். சில குறிப்புகளை உங்களிடத்துல நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். எலும்பி பிரகாசி ஊழியத்தை கர்த்தர் எனக்கு ஆவியானவர் மூலமாக உணர்த்தி இந்த ஊழியத்தை ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கிறார். எலும்பி பிரகாசி ஊழியத்தில் அதுக்கு ஒரு பேரை வைக்க கர்த்தரே இந்த பேரை எனக்கு கொடுத்தார். இந்த பேர் ஆவியான நான் ஜெபிக்கிற வேலையில் இந்த ஊழியத்துக்கு என்ன பேர் கொடுக்கணும் என்பதை நான் கேட்டு ஜெபிக்கிற வேலையில் கர்த்தர் இந்த அரைஸ் ஷைன் மினிஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஊழியத்திற்கு நாங்கள் பேர் வச்சு இந்த ஜூலை 10ஆம் தேதி அதை ரெஜிஸ்டர் பண்ணவும் கர்த்தர் கிருபை செஞ்சிருக்காங்க. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. தடைகளெல்லாம் உடைத்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வருகிறார். இந்த காரியங்கள் மனுஷரால் வருகிற காரியமே அல்ல, இது கர்த்தரால் வருகிற காரியம். ஆண்டவரால் ஆண்டவரே செய்யும் போதுதான் இதெல்லாம் நடக்கும், இல்லாவிட்டால் ஒன்றும் நடப்பதில்லை. ஆகையால் இப்போ இந்த ஊழியத்தை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார். இந்த ஊழியத்தை நம்ம செய்யணும்னா, திறம்பட செய்யணும்னா நமக்கு ஜெபிக்கிற ஆட்கள் தேவை. ஊழியத்தை செய்ய முதலாவது தேவையான ஒரு பொருள் என்னன்னா ஜெபம். ஜெபிக்காவிட்டால் நம்ம ஊழியத்தை திறம்பட செய்யவே முடியும். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும்னா ஜெபம் வேணும். அது ஊழியம் என்பது தனியா ஒரு மனுஷன் செய்யறதோ ஒரு தனி மனுஷன் செய்யறதோ கிடையாது. அவர்களோடு கூட இணைந்து அந்த காரியத்துக்காக பாரப்பட்டு ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற ஆத்மாக்கள் வேண்டும். அப்படிப்பட்ட ஜெபம் தான் ஒரு எழுப்புதலை உண்டாக்க முடியும், ஆத்மாக்களை மீட்க. அதுதான் வேறுபட்டதாக காணப்படுகிறது. ஆகையால வந்திருக்கிற ஒவ்வொருவர் உள்ளத்துக்குள்ளும் இந்த ஜெபம் எலும்பி பிரகாசி என்ற ஊழியம் நீங்க அதை நினைத்து நீங்க ஜெபம் பண்ண வேண்டும். உங்க கையில கொடுத்திருக்கிற அந்த தாளில் அதுல என்னென்ன காரியத்துக்காக ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கேன். உங்களால முடிஞ்சா இந்த குறிப்புகளை இதே இடத்துல வந்தும் தனியாக நீங்களே வரலாம். வந்து கொஞ்ச நேரம் ஒரு 6 மணி நேரம் கூட இதுக்காக பாரப்பட்டு நீங்க ஜெபித்து செல்வீங்களான்னா மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். தேவனுடைய உள்ளமும் மகிழும். அது மட்டுமல்ல, இதை எதுக்கு உங்க கையில கொடுத்திருக்கிறேன் என்றால், இந்த ஜப குறிப்புகள் ஒவ்வொன்றையும் நீங்க உங்களுடைய தனி ஜபம் செய்யும் போது இதை மறக்காம செய்யுங்க. இந்த குறிப்புகளுக்காக நீங்க வர முடியாவிட்டாலும் இந்த குறிப்புகளை மறக்காம டெய்லி ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபிக்கும் போது இந்த குறிப்புகளை மனதில் வைத்து நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் கட்டாயம் சேர்ந்துப்பார். இதுல வருகிற ஒவ்வொரு ஆத்மாவையும் உங்க கணக்கில் ஆண்டவர் எழுதுவார். தேவன் கூடாதது ஒன்றுமில்லை. ஆகையால இது ஒரு சாதாரண ஒரு காரியமாக எண்ணாதபடிக்கு நம்ம தேவன் கொடுத்த காரியத்தை மனபாரத்தோடு வாஞ்சையோடு நாம் செய்கிற வேலையில் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆகையால் இந்த காரியத்தை உங்க காரியமாக எடுத்து ஜெபிக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஆகையால இதை மறக்காத படிக்கே இதை அவங்களை இங்க பார்த்துட்டு அப்படியே போட்டு போயிடாதீங்க. குறிப்புகள் ஒவ்வொன்றையும் என்ன செய்யுங்க, நினைவுல வைத்து ஒவ்வொரு நாளும் கட்டாயம் ஜெபம் பண்ணணும் சொல்லி விரும்புகிறேன். ஆகையால் நீங்க அதுக்கு நேரத்தை ஒதுக்கி செய்வீர்கள் என்று நம்புறேன். இயேசு நாமத்துல இந்த காரியத்தை செய்யும்போது அதே மாதிரி இந்த திங்கட்கிழமையில நம்ம கூடிய இடத்துல ஜெபிக்கிறோம். 7 ஒரு 8:30 வரைக்கும் ஜெபம் பண்ணுவோம். திங்கட்கிழமை உங்களால் வர முடியும்னா, இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பார்களானா அங்க வருவீர்களா, வந்தால் நம்ம கூடிய எப்படின்னா பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நகரமே எப்படி நம்ம ஜெபிக்கணும்ன்றத நீங்க அதை உணர்ந்து கொள்ளலாம். கூடி ஜெபிக்கிற வேலையில கர்த்தர் எப்படி இறங்குறாரு, பரிசுத்தாவின் வல்லமை எப்படி இருக்கிறது, தேவன் எந்த காரியத்தை குறித்து நமக்கு பாரத்தை கொடுக்கிறாரு, அந்த காரியத்துக்காக பாரத்தோடு ஒரு மனதோடு நம்ம ஜெபிக்கிறது கொடுத்தார். அந்த ஜெபம் அதுக்காகவே தான் ஆரம்பிச்சிருக்கோம். சிலப்போ நம்ம எனக்கு சரியான முறையில் ஜெபிக்க தெரியலன்னு சொல்லலாம், சரியா தனியா கூட என்னால ஜெபிக்க முடியலன்னு சொல்லலாம். இப்படிப்பட்டவங்க இந்த ஜெபத்துல கலந்து கொள்ளும் போது கட்டாயம் கர்த்தருடைய வல்லம் அவங்க மேலே ஜெபம் ஆஃப் இறங்கும்.
நீங்க ஜெபிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார், ஒரு பலனை கொடுக்கிறார். ஆகையால் அப்படிப்பட்ட வாஞ்சை உள்ளவர்கள் இருப்பீர்களானால் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் இந்த 7 மணிக்கு இந்த பிரேயர் தொடங்கும், நீங்க கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். தாழ்மையோடு உங்களிடத்தில் கேட்க, இது உங்களுடைய ஆவிக்குரிய காரியத்துக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும், கட்டி எழுப்பக்கூடியதாக இருக்கும். இந்த திங்கக்கிழமை நடத்துகிற அந்த பிரேயர்ல தான் இந்த அருமையான சகோதரி பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றுக்கொண்டார். ஆகையால் நீங்கள் விரும்புவீர்களானால் இந்த கூட்டம் இந்த பிரேயருக்கு மறுபடியாக நான் அழைக்கிறேன். மற்ற நேரத்தில் இந்த குறிப்பை மனதில் வைத்து கட்டாயம் ஜெபிக்கணும், கண்களை மூடிக்கொள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட் ஜீசஸ், ஜீசஸ், ஸ்தோத்திரம் இயேசு சுவாமி. அப்பா, இந்த பிரசன்ன இடத்தை நிரப்பி இருக்கிறது தகப்பனே, இந்த உபவாச நாள் கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வாதத்தை காலையிலிருந்து ஊற்றிக் கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த செய்தி வேலையிலோ உம்முடைய வல்லமை எங்கள் மத்தியில கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய கிருபை நிறைந்த வல்லமை கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க எதைக்கு வரும்படியாக ஜெபிக்கிறாப்பா, நீங்க கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறாப்பா, நீங்க கிரியை செய்ய வல்லவரப்பா, நீங்க எங்க மத்தியில அசைவானபடியாக ஜெபிக்கிறாப்பா. அந்த வல்லவர் வருவதாக இயேசுவின் நாமத்தினால அக்கடி இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த இடத்தவர் அக்கடியின் அபிஷேகம் நான் ஓடும்படியாக ஜெபிக்கிறேன் ராஜா, ஓடும்படியாக ஜெபிக்கிறேன். வல்லவர் இறங்கட்டும், இயேசுவின் நாமத்தினால வல்லவர் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த உபவாச ஜெபத்திற்கு விரோதமாக எழும்பி போராடி கொண்டிருக்கிற சகலவித அந்தகார சக்திகளுடைய கிரியைகளை வல்லமை உள்ள மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாம் ஒரு மனதோடு கட்டி பாவதாரத்துக்குள்ள போக முடியாத கட்டளை கொடுக்கிறோம். இந்த இடத்துல இருக்கவோ, இதை தடை பண்ணவோ, இதில் இருந்து ஆளுகை செய்யவோ உனக்கு அதிகாரம் இல்ல. உன் வல்லமை நான் மறிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி அப்பா. இந்த வேலையிலும் அப்பா நீங்க எல்லோரும் கூட பேசும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்க எந்த வார்த்தையோடு நீங்க பேச சித்தம் கொண்டீர்களோ அந்த வார்த்தை வல்லமையாகவோ இந்த இடத்துல கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறப்பா, கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். மாம்சத்திலிருந்து அல்லப்பா, மாம்சத்திலிருந்து அல்லப்பா, உம்முடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம், இயேசு அப்பாவுடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம், அவளோடு வந்திருக்கிறோம். நீங்க இடைப்படுங்கப்பா, நீங்க இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்க இடைப்படுவதற்காய் ஸ்தோத்திரம், நீங்க முழு பொறுப்போ எடுப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆளுகைக்குள்ளே கொடுக்கிறோம், பொறுப்பெடுத்து நடத்துல. துதி கன மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா. இந்த நாளிலும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16:19 வாசி. திறவு கோல கர்த்தர் நம்ம கையில கொடுத்தார். ஆண்டவர் என்ன சொல்றாரு, பூலோகத்துல நீங்க எதை கட்டுறீங்களோ அதை கட்டப்பட்டு, பூலோகத்தில் எதை கட்ட அழுக்கிறோமோ அது கட்ட அழுக்கப்படும் என்று சொல்லி நம் தேவாதி தேவன் நம்மளை பார்த்தேக்கு கூறுகிற ஒரு வார்த்தை. சரி, நம்ம கட்ட அழுக்கணும்ன்றாங்க, கட்டணும்னு சொல்லி ரெண்டு வார்த்தை அதுல காணப்படுகிறது. பூலோகத்துல கட்டப்பட்டு இருக்கு, அந்த கட்டப்பட்டத கட்ட அழுக்கணும். இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் இந்த ரெண்டு காரியத்துல ஒரு வித்தியாசம். பூலோகத்துல தேவன் நமக்கு ஒரு அதிகாரத்தை நம்ம கையில ஆண்டு கொடுத்துருக்க, ஒரு அதிகாரம், பிசாசுகளை துரத்துற அதிகாரத்தை கர்த்தர் நம்ம கையில கொடுத்துருக்க. இன்னைக்கு நீங்களா இங்க வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில கூட ஏதாவது ஒரு கட்டு இருக்கலாம். அந்த கட்டால நீங்க கட்டப்பட்டே இருக்கலாம், கட்டவுக்க முடியாதபடிக்கு காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடந்து கொண்டே இருக்கலாம். ஒருவேளை நீங்க அதிக ஜோம் இருக்கலாம், அதிகமா உபவாசம் இருக்கலாம்னாலும் கூட சில கட்டுகள் அறுப்பட முடியாத ஒரு நிலையில ஒருவேளை நீங்க தத்தளிக்கலாம். ஆனா வேதம் நம்ம
இடத்துல நம்ம பார்க்கறோம் 18 வருஷமா பூனியாக இருக்கிற ஒரு சகோதரியை பார்க்கறோம் தேவனுடைய ஆலயத்துக்கு வரக்கூடியவளாக காணப்படுகிறார் 18 வருஷமா அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல இருக்கிறார் அந்த 18 வருஷமா அடிமைத்தனத்தினுடைய ஆவி ஒரு கொஞ்சம் கூட நிமிர முடியாத படிக்க கட்டப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம் கொஞ்சம் கூட நிமிர முடியாது ஆலயத்துக்கு அவள் எத்தனையோ வாட்டி வந்திருக்கலாம் எத்தனையோ வாட்டி வருகிற நேரத்துல கூட அவளை நம்ம அந்த அற்புதம் எனக்கு நடக்குமா இந்த பலவீனத்துல இருந்து என்னால நிமிர்ந்து எல்லாரையும் பார்க்க முடியுமா என்று சொல்லல அங்கலாயிருப்பா வாஞ்சியோடு வந்திருப்பா ஒவ்வொரு வாட்டியும் ஆனா 18 ஆண்டுகள் அவளுடைய வாழ்க்கையில் அந்த கட்ட அழுக்கப்படவே இல்லை விசாசினால் அது கட்டப்பட்டது கட்டப்பட்ட நிலையிலே அது இருக்கிறது அப்பொழுதுதான் இயேசு சுவாமி அந்த இடத்துல வருகிறது பலவீனமான அந்த சகோதரியை பார்த்து மனம் உருகி கேட்டார் அவளை பார்த்து சொல்ல வருகிற பலவீனத்திலிருந்து விலக விருப்பம் அது ஒரு ஓய்வு நாளா இருந்தபடியால ஆனாலும் தேவன் ஓய்வு நாளுக்கும் தேவனாக அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தார் அவளுக்கு கொஞ்சம் அளவு கூட நிமிர முடியாத வாழ்க்கையில ஒரு அற்புதமான ஒரு விடுதலை கட்டளை எடுக்கிறார் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவளாக காணப்படுவதை நாம் பார்க்கிறோம் ஆகையால் இந்த காரியத்தில் பாருங்களே அவையப்பா இது ஏற்கனவே கட்டப்பட்டிருக்கு அந்த காரியம் ஒரு பூமியுடைய வாழ்க்கையில கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த கட்டப்பட்ட சூழ்நிலைக்கு நம்ம கட்ட அவிழ்க்கக்கூடியவர்களாக இதுல நம்ம காணப்படுகிறோம் இயேசுவின் நாமத்தினால நம்ம கட்ட அவிழ்க்க சில நேரத்துல இந்த பிசாசினுடைய கிரியைகளால் அகப்பட்டு ஜபிக்கிறதுக்கு வருவார்கள் அப்ப அவங்களை பார்க்கும்போது அவங்க கட்டப்பட்ட நிலையில தான் இருக்காங்க பிசாசனால அந்த கட்டப்பட்ட நிலையில இருக்கிற அவங்களுடைய வாழ்க்கையில நம்ம எப்படி ஜபிக்கிறோம் என்றால் இயேசு சுவாமியுடைய இயேசுவின் நாமத்தினால அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த கிரியைகளை விடுதலை கொடுக்க சொல்லி அந்த கட்ட அவளுக்கு இயேசுவின் நாமத்தினால அவருக்குள்ள கிரியை செய்ய அசுத்தாமிய வெளியே போ என்று அது ஒரு கட்டளை கொடுக்கும் அது என்ன செய்தா அந்த சத்தத்துக்கு தேவனுடைய வளமையான அந்த சத்தத்துக்கு அது கீழ்படிந்து அந்த அசுத்தாமி என்ன செய்து வெளியே போவதை பார்க்கிறார் ஜெபிக்கிற வேலையில எத்தனை பேருக்கு வாழ்க்கையில அந்த அசுத்தாவினுடைய கிரியைகள் ஆகப்பட்டவர்கள் விடுதலாவது நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் கட்ட அவழ்க்கிற அந்த அதிகாரத்தை கர்த்தர் நம்முடைய கையில தான் கொடுத்திருக்கிறார் இப்ப எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைனா நீ பாருங்க ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோ அந்த வீட்டை ஒரு திருடன் வீட்டுக்குள் நுழைவான்னு அந்த திருடன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சா அந்த வீட்டை சுற்றிலும் காவல் வைத்திருப்பார்கள் ரொம்ப ஒரு சேஃப்டியா செய்வாங்க எல்லா காரியத்தையும் அதுக்கு மீறி அவன் உள்ள வர்றது கஷ்டமான ஒரு காரியம் தான் அவன் அவன் என்ன செய்யறா உள்ள வர முயற்சி பண்றான் முயற்சி பண்ணும் போது என்ன செய்வான் இந்த வீடு எப்படிப்பட்ட வீடா இருக்கு இந்த வீட்டுக்குள்ள நம்ம நுழைய முடியுமா முதலாவது அவன் என்ன செய்யறான் இது இதுல எது விலையுள்ள காரியமா அங்க காணப்படுது அதை என்ன செய்யறான் அவன் ஆராய்ச்சி பண்றான் அவன் உடனே உள்ள வர மாட்டான் ஒரு வீட்டுக்குள்ள திருட உடனே வந்து அந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க வர்றது நம்ம உடனே இன்னைக்கு எங்க வீட்டு திருட வந்துட்டா நம்ம சொல்லுவோம் ஆனா அவன் என்ன செய்யலாம் தந்திரமா அவன் இந்த காரியங்களா இந்த வீடு யாரு இந்த வீடு எப்படிப்பட்டவங்க இவங்க எத்தனை வாட்டி வெளியே போறாங்க எத்தனை வாட்டி இந்த வீடு மூடி இருக்கு எல்லாம் பார்த்துட்டே இருப்பான் அந்த சூழ்நிலையில தான் அவன் ஒரு நாள் என்ன செய்யறான் அந்த வீட்டுக்குள்ள நுழையான் அந்த வீட்டுக்குள்ள அந்த பலவானா இருக்கிற எல்லா காரியமும் எப்போ இல்லை என்று பாக்குறான் அந்த அப்புறம் அந்த சமயத்துல தான் நம்ம என்ன செய்யறோம் உள்ள நுழைய முடியும் தான் இப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட ஆவிக்குரிய காலத்தில நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில விசாசான கட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிஞ்சுட்டே இருக்கான் பார்த்துக்கிட்டே இருக்கான் யார் பலவீனமா இருக்கா எந்த சூழ்நிலைக்குள்ள பலவீனமா இந்த கட்டப்பட இருக்காங்க அதை பார்க்கறேன் எப்போது அபிஷேகத்துல இருக்காங்களா எப்போது வேதவாக்கு பக்தியால நிறைஞ்சிருக்காங்களா எப்போது ஜெபித்துக் கொண்டே இருக்காங்களா
பாக்குறாரு
சிங்கத்தை ஆண்டவர் என்ன செய்யறார் வாய கட்டி விடுகிறார் அந்த சிங்கம் தானியல ஒன்று செய்ய முடியல ஒரு தீங்கு அதற்கு விளைவிக்க முடியல எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம் நம்ம ஆண்டவருடைய கரத்துக்குள்ள இருப்போமானால் நமக்கு விரோதமாக வருகிற எந்த தீய சக்தியுடைய கிரியமாக இருந்தாலும் அந்த கிரியை நம்ம சேதப்படுத்தாத படிக்கே கர்த்த நம்மளை காக்க பலவராக இருக்கிறார் ஹாலேலூயா ஹாலேலூயா நம்மளை அவர் பாதுகாப்பார் நம்மளை அவர் சுமந்து கொள்வார் நம்மளை அவர் தப்பி இருக்கிற தேவனாக இருக்கிறார் ஹாலேலூயா தேவன் அப்படிப்பட்டவர் தானியேல தேவன் விடுவித்த தேவன் உங்களை விடுவிக்க மாட்டார் உங்களுக்கு விரோதமா யார் இருக்கிறார்களோ அவர்களுடைய கிரியைகளை தேவன் கட்டி போட்டு விடுவார் ஹாலேலூயா அவர்கள் தலையை நசுக்குவார் இயேசுவின் நாமத்தால நீங்க ஜெபிக்கிற வேலையில அற்புதம் நடக்கும் அதான் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபட பயப்படாதீர்கள் உங்களுக்கு முன்னாடி சிங்கம் போல பிரச்சனை இருக்கிறதா கவலைப்படாது தேவன் அது நீங்க ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறபடியா இந்த இயேசு சுவாமி அந்த சிங்கத்தின் வாயை கட்டி போடுவார் ஹாலேலூயா ஹாலேலூயா வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு கிரியை நடந்தது அவங்க மூன்று பேரும் தானியேல் மூன்றாவது அதிகாரத்துல பார்க்கிறோம் மூன்று பேருடைய வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னா என்ன செய்யறாங்க எப்படியாவது இவங்க மூன்று பேரும் தேவனை விட்டு பின்வாங்க செய்து எப்படியாவது தேவனை அவங்க ஆராதிக்க கூடாதுதான் யாருக்கு இதெல்லாம் சோதனை வருது பாத்தீங்களா பிரச்சனை உள்ளவங்களுக்கு இல்ல கெடுதல் செய்யறவங்களுக்கு இல்ல தேவனை ஆராதிக்கிறவங்களுக்கு வருகிற சோதனை தேவனை தேடுகிறவங்களுக்கு தேவனை உண்மையா தேடுகிறவர்களுக்கு தேவனை உத்தமமா தேடுகிறவர்களுக்கு வருகிற சோதனை ஏத வசனம் என்ன சொல்லுது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேக இருக்கும் அவைகள் எல்லாவற்றிலும் இந்த ஆண்டவர் அவங்களை விடுவிப்பார் கட்டாயம் விடுவிப்பார் சோதனைன்றது இன்னைக்கு வந்து தப்பு செஞ்சுட்டு சோதனை வந்து அவன் அவன் பனிஷ்மெண்ட் வாங்கினா தப்பு இல்லை தப்பு செய்யாதவர்கள் பனிஷ்மெண்ட் வாங்குறது எவ்வளவு கஷ்டமான ஒரு காரியம் அதுக்குதான் ஆண்டு நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறேன் உங்கள் இறுதிய கலங்க வேண்டாம் சோர்ந்து போக வேண்டும் தேவனை விட்டு விடாதீங்க தேவனை இருக பிடிங்க அப்படிதான் சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ மூன்று பேர் அதை செஞ்சாங்க ஆகையால் தான் அவர்கள் கட்டி அவர்கள் என்ன செஞ்சாங்க மூன்று பேர் அந்த எரிகிற அக்னி சூழலை தூக்கி எறிந்தார் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான காலத்திலும் அந்த அக்னி பற்றி எரிகிற வேலையில பார்க்கிற அற்புதத்தை ஆண்டவர் செய்யற அதுல நாலாவது ஆளாக உழவ செய்கிற நாலாவது ஆளாக தேவனே அந்த இடத்துல வர ஆகையால நீங்க போற இடத்துல தேவன் கூட வருவார் ஹாலேலூயா ஹாலேலூயா அக்னியாகவே இல்லை அவங்க உள்ள ஒரு ஏசி போயிட்டு உள்ள வந்த மாதிரி இருந்திருப்பாங்க ஒரு பனிக்குள்ள போயிட்டு வந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க ஏன்னா அந்த அக்னியுடைய அந்த வீரம் எதுவுமே அதுல எழும்பாத படிக்கே கத்தர் அதை அடைத்துக் கொண்டு சென்றார் உங்க வாழ்க்கையில கத்தர் அப்படி செய்ய விரும்புகிறார் உங்க வாழ்க்கையில கத்தர் அப்படிதான் பெரிய பெரிய காரியங்களை செய்வார் என்னுடைய வாழ்க்கையில ஒரு நாள் நான் அதிகாலையில செபித்துக் கொண்டே இருந்தேன் காலையில அவர் அஞ்சரை மணி இருக்கும் எந்திரிச்சு காலையில அஞ்சரை மணி இருக்கிற நேரத்தில் செபிக்கிற வேலையில என்னால செபிக்கவே முடியல ஏ தடை நான் ஸ்தோத்திரம் பண்றேன் ஸ்தோத்திரம் பண்றேன் துதிச்சுக்கிட்டே இருக்கேன் என்னால ஒரு விடுதலையோட துதிக்க முடியல எனக்கு தெரியுது ஏதோ ஒரு கட்டு அத வந்து நம்மள ஜெபிக்க விடாத படிக்க நோடு போராடி இருக்கிறத நான் வளர்ந்தேன் அப்படி நான் ஜெபிக்கிற துதிக்கிற வேலையை நானும் ஆண்ட இந்த இடத்துல எனக்கு அதை உணர்ந்துட்டேன் விசுவாசம் தந்திரமான செயல் ஆகிய நான் என்ன செய்யறேன் இந்த விடுதலை வர்ற வரைக்கும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் போராடி ஒரு மணி நேரம் தேவனை துதிக்க ஆரம்பிச்சேன் அவங்களோடு கூட இந்த ஒரே தேவ கிருபை இறக்கணும்னு சொல்லிக்க அதை கட்ட விசுவாசத்தை கிரியைகள் ஒரு மணி நேரம் கழிச்சு பார்த்தா ஒரு தெய்வீக வல்லமையான ஒரு பிரசனம் இறங்கி வந்தது என்னால் உடனே அப்படியே தெய்வீக வல்லமையான
அதுக்கப்புறம் ஜெபம் இன்பமான ஒரு ஜெபமாக மாறிட்டு அவ்வளோ அத்தாரிட்டியோட அவ்வளோ அதிகாரத்தோடு ஜெபிக்க என்னால் முடிஞ்சது. ஜெபித்து முடித்த பிறகுதான் என்னுடைய கணவர் எனக்கு அவங்க பின்னாடி அவங்க அந்த சைடு ஜெபிச்சிருந்த சமயத்தில் ஆண்டவர் அவங்களுக்கு சில காரியங்களை காட்டினார். அவங்க என்ன சொல்றாங்க, நீ இங்க ஜோ பண்ணிட்டு இருக்க நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், மலங்கால் போட்டு இங்க நீ ஜோ பண்ற, ஆனா இன்னொரு இடத்துலயும் அது இந்த வீடுக்கு பின்னாடி அங்க நீ முழங்கால் போட்டு நீ அங்கேயும் ஜோ பண்ற. அங்க ஜெபிக்கிற வேலையில முதலாவது ஒரு அம்மா நல்ல ப்ளூ கலர் சேலை ஊற்றி உள்ள வந்த மாதிரி இருந்துச்சாங்க. அந்த உள்ள வரும்போது யாரோ வராதுன்னு நினைச்சாங்க, வரும்போது நெத்தியில பெரிய பொட்டு வச்சு அந்த வந்து பார்த்த உடனே என்ன செஞ்சிருக்காங்க, இயேசுவின் நாமத்தினால அதை கட்டியிருக்காங்க. அது கட்டினோட அது அப்படியே போயிடுச்சான். அடுத்த ஒரு செகண்ட்ல ஒரு வெள்ள சேலை ஊற்றி வந்தா யாரும் ஊழியக்காரன் வராங்க நினைச்சாங்க, இல்ல அதுவும் ஒரு பெரிய பொட்டு வச்சு ஒரு அம்மா அந்த உள்ள நுழைஞ்சதை பார்த்துருக்காங்க. அதையும் அவங்க அதை கட்டுற வேலையில அது அப்படியே அந்த இடத்த விட்டு போயிடுச்சாங்க. அதான் சொல்றேன், இங்கேயும் ஜோ பண்றேன் அங்கேயும் முழக்கால் போட்டு ஜோ பண்றேன். அப்ப நான் ஒரு அவர் அங்க பிசாசோடு போராடி இருக்கிறேன். அந்த பிசாசனுடைய போராட்டத்தில் கிரிய என்னுடைய கணவர் காண்டு வெளிப்பாடு கொடுத்திருக்காரு. ஹாலேலூயா, ஹாலேலூயா. அதனால தான் நான் சொல்றேன், எதை கட்டுறோமோ அது பரலோகத்துல கட்டப்பட்டுதான் இருக்கும். அந்த அதிகாரம் அந்த திறவுகோள் நம்ம கையில தான் இருக்கு. ஆகையால் உங்களுக்கு விசாசானவங்களுக்கு எதிர்த்து வருகிற வேலையில நீங்க பயப்படாதீங்க, நீங்க சோர்ந்து போகாதீங்க, நீங்க முழங்காலே நில்லுங்க. சில காரியங்கள் விசாசனத்தில் உபவாசம் இருங்க, அது இருந்து அது ஜபிக்கிற வேலையில அதை கற்ற வேலையில கத்தர வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அவர் மாறாத நிச்சயமாகவே அவர்தான் செய்யப்படுற. அப்படியாக தான் ஆண்டவர் இந்த உலகத்துல வாழ்ந்த சமயத்துல கூட ஏகியோ பிசாசு பிடிச்ச ஒரு மனிதனை பத்தி உங்களுக்கு தெரியும். அந்த மனிதனும் சங்கிலியால கட்டப்பட்டு எத்தனையோ ஆண்டுகள் கட்டப்பட்டிருக்கான். அவன் விடுவிக்க யாருமே இல்லை. ஒரு பலவீனப்படுத்த ஆவி, பயங்கரமான ஆவி. அவன் சுடுகாட்டு கூட அந்த இடத்துல கூட அவன் என்ன செய்யறான், அந்த பாட்டு குழாமை கொண்டிருக்கான். வீட்டுக்குள்ள இருக்க முடியல, யாராலும் அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல யாராலும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவன் கட்டப்பட்ட நிலையில இருக்கான். அந்த கட்டப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற அவனை தான் ஆண்டவர் பார்க்கிறார். இயேசு சுவாமி பார்த்தவனே அலறும் போது ஆண்டவருடைய கிருபையால அவனை அதட்டும் பொழுது அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு வெளியே போவதை நான் பார்க்கிறேன். அது கட்டி வைத்திருக்கு, அந்த கட்ட அவுட்ட யாரு இல்லாதபடியால அவன் அலங்கரிக்கப்பட்டு கொண்டிருக்கான். யாராலும் விடுவிக்க முடியல, எந்த டாக்டரால விடுவிக்க முடியல, எந்த சூழ்நிலையால விடுவிக்க முடியல. அவன் கட்டப்பட்ட நிலை அப்படியே அப்படிதான். எனக்கு ஒரு சகோதரி தெரியும், அவருடைய கணவர் அவங்களுக்கு வந்து அந்த குடும்பத்துக்கு சேவனை வச்சுட்டாங்க. அதனால அந்த கணவர் சேவனை வச்சது நிமித்தமாக அந்த கணவர் வியாதிப்பட்டு மறித்து போயிட்டார். மறித்த நிலை ஒரு ஹிந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க. மறைச்ச நேரத்துல அந்த அவங்களுடைய மனைவி அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க திடீர்னு அந்த கடைக்குள்ள போனா அந்த பிரதமெல்லாம் எரிதுன்னுவாங்க. அப்படியே தண்ணிய அள்ளி அள்ளி மேல ஊற்றுவாங்க, அந்த எரிச்சல் அடிக்காது. திடீர் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த 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 மனைவி அவர் இறந்து அந்த சுடுகாட்டுக்கு கால செப்பல் எதுவுமே இல்லை, செருப்பு எதுவும் போடாத நிலையில அப்படியே சுடுகாட்டுக்கு போவாங்க. அங்க போயிட்டு அப்படியே அந்த இடத்துல அங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு வருவாங்களாம். இப்படியாக அவன் நாட்கள் போய் கொண்டிருந்தனால ஒரு நாள் அவர்களை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு தான் வந்திருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு வரும்போது நான் ஜெபிக்கிறேன், நான் அவங்கள கூட ஜெபிக்கிறேன். நூற்றுக்கு ஜெபிக்கிற வேலையில அந்த சகோதரி பக்தனுக்கு எழுந்துட்டார். அப்போ அந்த தீய சக்தியினுடைய கிரிய இவர்களையும் தாக்கி கொண்டு வந்திருக்கு. கத்தர் அவளை விடுதலை ஆகினார். ஆகையால் இன்னைக்கு உலகம் அப்படிதான் இருக்கு, எங்கா பார்த்தாலும் விசாசம் மேய்கிறேன். எல்லா சுத்த ஆவினால் கட்டப்பட்ட நிலையில காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தேவன் நம்மளை கட்டுகளிலிருந்து விடுவிக்க வல்லவராக இருக்கிறார்.
என்னைக்கும் அற்புதம் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதிசயத்தின் தேவனாக உங்க வாழ்க்கையில நீங்க நம்பிக்கை இழந்துடாதீங்க, உங்க விசுவாசத்தை விட்டுறாதீங்க. இந்த பிரச்சனை எனக்கு எவ்வளவு நாளா இருக்கு, ஜெபித்து ஜெபித்து சோர்ந்து போயிட்டேன்னு சொல்லிடாதீங்க. இல்ல பதில் ஒன்று, விசாசம் அவங்களை பஞ்சிக்கிறது அவ்வளவுதான் இன்னி, அவ்வளவுதான் இன்னின்னு சொல்லிட்டு இருக்கான். கட்ட மணிக்கு இருக்கணும்னு வச்சுட்டான். இல்ல என் தேவன் விடுவிப்பார் சொல்லுங்க, என் தேவன் விடுவிப்பார், என் தேவன் தலை உயர்த்துவார் சொல்லுங்க, என் தேவன் என்னை கனப்படுத்துவார் சொல்லுங்க. நம்மளுக்கு உபவாசம் இருந்து இந்த ஜெபிக்க வந்திருக்கான். ஜெபிக்க வந்ததுக்கு காரணம், இன்னைக்கு நம்ம பட்டணம் விருதுநகர் மாவட்டத்துல இன்னைக்கு இருக்கிற எல்லா கட்டுகள் சாசனுடைய கட்டுகளால் இது கட்டப்பட்ட நிலையில இருக்கு. இந்த இதை கிரியை செய்யாதபடிக்கு இந்த தேசத்துடைய கிரியைகள் நம்ம இந்த ஊர்ல இருக்கிற மக்களை கிரிய செய்யாதபடிக்கு இருக்க அதனுடைய கிரியைகளை கட்ட வந்திருக்கிற, கட்டி செபிக்க வந்திருக்கிறேன். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும். நீங்க செபிக்கும் போது நீங்க என்ன செய்யணும், ஒரு மனதோடு கூட என்னைக்கு இந்த இடத்துல செய்யற ஜபத்தை நீங்க எப்படி நினைக்கணும்னா, இருக்கிற தீய சக்தியுடைய கிரியைகள், விக்கிரக ஆராதனைகள், பொல்லாத ஆவிகளுடைய கிரியைகள், பாவத்தின் நிமித்தமாக கட்டப்பட்டிருக்கிற நிலையில் இருக்கிறவங்களை நம்ம விடுதலையாக கொண்டிருக்கிறோம். அந்த விசுவாசத்தோடு கட்டு நாமத்தினால கட்ட போறோம், ஒரு மனதோடு கட்ட போறோம். நிச்சயமா நீ கட்டப்பட்டு இருக்க போது அந்த ஆவிகள் பரலோகத்துல தேவன் வாக்கு பண்ணியிருக்காரு நமக்கு, நீங்க பூலோகத்தில் எதை கட்டுவீர்களோ அது பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கணும் தேவன் சொல்லியிருக்காரு. அது நிச்சயம் நடக்கும். நீங்க அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வரும், நீங்க அந்த விசுவாசத்தோடு சோம்பிடுங்க, அந்த விசுவாசத்தை இழந்துடாத படிக்க சோம்பிடுங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாலுமே வெக்கப்படுத்த மாட்டார். அப்படி நம்ம ஜெபிக்கும் போது அந்த ஜபம் வல்லமை நிறைந்த ஜபமாக இருக்கும். அந்த தீய சக்தியுடைய கிரியைகள் யாரையும் தொடாத படிக்கு அது கட்டப்பட்ட நிலையிலே இருக்கும். அதே மாதிரி நீங்க இருக்கிற எத்தனையோ பேர் ஆத்துமாக்கள் பாவ பழக்கத்தினாலும் தீய சக்தியுடைய கிரியனாலும் கட்டப்பட்டிருக்காங்க, அவங்களை கட்ட அழுக்க சொல்லி சொல்ல நம்ம அதுக்குதான் இங்க வந்திருக்கிறோம். எத்தனையோ விதத்துல ஒருவேளை நிறைய பேர் பாரு மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், மன அழுத்தத்தால பாதிக்கப்பட்டவர்கள் அதிகமான பேர் இருக்காங்க. இப்ப அவங்கள விடுவிக்க யார முடியும், டாக்டர்கள் கூட சுகமாக்க முடியல, அப்படிப்பட்டவங்களும் ஒரு கட்டுக்குள்ள இருக்காங்க. தேவனுடைய இரக்கமும் கிருபையும் அவங்க மேல வரணும். 38 வருஷமா வியாதியா இருந்தவங்க தேவன் போய் விடுதலையாக்க முடியலாம், அவனுடைய வியாதி படுக்கையை மாற்ற முடியலாம். இப்படிப்பட்டவர்களையும் கர்த்தர் விடுதலையாக்க முடியும், கட்டாயம் விடுதலையாக்க முடியும். மனநிலை போராட்டத்தில் இருக்கிறவங்களை கர்த்தரால் சுகமாக்க முடியும். அந்த விசுவாசத்தோடு அந்த காரியத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. இப்படிப்பட்ட நிலையில இருக்கிறவங்களுக்காக நீங்க கட்டாயம் ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நிறைய பேர் பிசினஸ் விஷயமாக குடும்ப காரியமாக உள்ளத்துல ஒரு சோர்வு உண்டாக்கி மன அழுத்தம் உண்டாக்கி மனநிலையில பாதிப்பு இருக்கிறாங்க. நிறைய பேர் கடன் தொல்லை அதிகமா ஆனது நிமித்தமாக அதுல வெளிவர முடியாதபடிக்கு கட்டப்பட்டிருக்காங்க, எல்லாவற்றையும் இழந்த நிலையில இருக்காங்க. நிறைய அளவுல பிசினஸ் செஞ்சவங்க விழுந்து போன நிலையில இருக்காங்க. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கட்ட அழுக்கப்பட வேண்டாம். ஏன் அவங்களாம் விழுந்து போன காரணம், தேவன் மேல வைத்து விசுவாசம் குறைஞ்சிச்சு, தேவன் மேல வச்ச நம்பிக்கை அற்று போயிடுச்சு. அவங்க யாருக்கு மாம்சத்துக்கும் மாம்ச சிந்தைக்கும் தனக்கு இருக்கிற பண பலத்தையும் நம்பினாங்க. அதை அவங்களை விட்டு போகிற நேரம் தான் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத போற பட்சத்துல அவங்க தேவனையும் தேட முடியல, அவங்க மற்ற காரியத்திலும் அவங்க இணைந்து செயல்பட முடியல. தன்னால மற்ற காரியத்தை தானே புதுப்பித்துக் கொள்ளவும் தெரியல. அன்னைக்கு அவங்க வாழ்க்கை என்ன ஆகும், நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கேன். இப்பொழுது விசாசன தந்திரம் அந்த மாதிரி காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். நம்முடைய கண்களை நம்முடைய காரியத்து மேல போடாதீங்க, நம்முடைய கண்களை இயேசுவுக்கு நேராக வைங்க. எந்த சூழ்நிலையில் போனாலும் கீழே வர மாட்டீங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த கொஞ்ச கால பாடுகளே நம்மளை என்ன செய்யுது, வேதனைப்படுத்துதுன்னா
அவருடைய பலக சமயமா இருக்கு அப்ப அவருடைய பலகையில வரும் பொழுது ஆண்டவரை நம்ம பார்க்க வேணும்னா என்ன வந்தாலும் அதுல நிற்கணும் இல்லையா எல்லா சூழ்நிலையில நிற்கணும் அதை பார்க்க அதான் சொல்ற இப்போதே சோதனை சோதனை உட்படாத செபி அப்படின்னு சொல்ற நம்ம கட்டுக்குள்ள போயிடக்கூடாது மூன்று நாள் தொடர்ந்து செவிக்கிற வயல
கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் தேவன் திட்டமும் தெளிவாக சொன்னார். பிசாசானவனுக்கு உன் உயிரை எடுக்காததுக்கு அதிகாரம் இல்லைன்னு. ஹாலேலூயா. அன்னிலிருந்து அந்த பயமும் போயிடுச்சு. ஒரு திங் ஆண்டு அனுபவத்தை எத்தனையோ ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு நல்ல நம்ம சுகபலனா இருக்கிற நேரத்துல நம்ம ஆண்டவரை சரியான முறையில நம்ம ஜெபிக்கவே மாட்டோம். அப்படி இல்லாதபடிக்கு நம்ம பாரத்தோடு சொல்லுங்க. அது ஜெபிச்சு நீங்க செய்யற அந்த கட்டி செய்த ஜபம் உங்களை பாதுகாக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. தானியருடைய ஜபம் அப்படிதான் ஆண்ட அவனுக்கு பாதுகாப்ப கொண்டு வந்தது. சாத்ரா மேஷர் அப்படி ஜபம் அவனுக்கு பாதுகாப்ப கொண்டு வந்தது. நீங்க செய்யற ஜபம் உங்களுக்கு பாதுகாப்ப கொண்டு வந்தது. நீங்க நல்லா அதை கட்டி செபிக்க பழகும் போதுதான் கட்டுக்குள்ள இருக்கிற லேவியோர் பிசாசு போல இருக்கிற அந்த கட்டுகள் அவுக்க உங்களால முடியும். இயேசு நாமத்துல நீங்க செபிக்கும் பொழுது அந்த கட்டுகள் அவுக்கப்பட இயேசு அவன் படகுல போகும்போது அந்த காற்றையும் கடலையும் பார்த்து அமைதலா இரே சொன்னார். அதுக்கு மேல அதுக்கு அதிகாரத்தை அது செலுத்த முடியல. அதை அடங்கிச்சு இயேசு நாமத்துல. அது மேற்கொண்டு வர முடியல. நம்முடைய வார்த்தையை இயேசு நாமத்துல நம்ம சொல்லும் போது அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு சொல்கிற வேலையில அது கட்டப்பட்ட நிலையில அந்த இடத்துல அற்புதம் நடக்கும். நீங்க அணுகாதபடிக்காக அப்படிதான் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். அந்த பூமி ஆண்டவர் வீரோ அந்த நிமிரசையை முடிச்சது. நீங்க ஜெபிக்கிற வேலையில வியாதியில இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிற வேலையில அப்படிப்பட்ட கட்டுகள் இருக்கிறவங்களுக்கு கட்ட அழுக்கப்படும். முதலாவதாக நீங்க கட்டி ஜோமனுங்க. உங்களுடைய குடும்பங்களுக்காக கட்டு ஜோமனுங்க. உங்களுடைய தனிப்பட்ட காரியங்களுக்காக கட்டி ஜோமனுங்க. மற்ற காரியங்களுக்காக உங்க தேசத்துக்காக கட்டி ஜோமனுங்க. உங்களுடைய நீங்க இருக்கிற பட்டணத்துக்காக கட்டி ஜோமனுங்க. உங்களுடைய குற்ற உறவினர்களை கட்டி வச்சிருக்க தேசத்துடைய பிரியர்களுக்காக கட்டி ஜோமனுங்க. இதை நீங்க செய்ய செய்யதான் கர்த்தருடைய கிருபை உங்க மேல இறக்கும். கர்த்தருடைய பல்லம் உங்க மேல இறக்கும். நீங்க செய்யற ஜபம் நேரப்பட்டதாக மாறும். நீங்க ஜெபிக்கிற வேலையில கட்டமைக்கப்படுவதை உங்க கண்கள் காணும். ஹாலேலூயா. நீங்க உங்க நாவால தேவனை மகிமைப்படுத்த முடியும். எவ்வளவு நாள் உங்களுக்காக மத்தவங்க ஜெபிக்க போறாங்க? நீங்க எப்ப மற்றவங்களுக்காக ஜெபிக்க போறீங்க? ஹாலேலூயா. ஆண்டவர் பட்சபாதம் பாக்குறவர் அல்ல. நாம் ஜெபிச்சாதான் கட்ட ஒழுக்கப்படுகிறீங்க. அந்த அதிகாரத்தை அந்த திறமை போல கத்த நீங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்க. நம்ம பயன்படுத்தல, நம்ம பத்திரமா அப்படியே வச்சிருக்கோம். அந்த திறவு போல வேலையில பூட்டினதை பூட்டினமானி வச்சிருக்கோம். அந்த திறவு போல நீங்க பயன்படுத்துங்க. அது பயன்படுத்த பயன்படுத்த பாருங்க, அது வல்லமை உள்ளதாக காணப்படும். போது போல சாதாரண ஜபம் பண்ணாதீங்க. ஒரு அதிகாரத்தோடு ஜபம் பண்ணுங்க. அந்த ஜபம் தான் கேட்கப்படும். பயத்தோடு ஜபம் பண்ணாதீங்க. கிடைக்குமா கிடைக்காத நினைச்சு ஜோ பண்ணாதீங்க. சந்தேகத்தோடு ஜோ பண்ணாதீங்க. உங்களுக்கு விடுதலை கிடைக்குமா நினைச்சு ஜோ பண்ணாதீங்க. கிடைக்கும் சொல்லி ஜோ பண்ணுங்க. அப்பொழுதான் ஆண்டவர் அந்த விசுவாசத்தோடு தான் கட்ட சொல்ற. அந்த விசுவாசத்தோடு தான் கட்ட அவழ்க்க சொல்ற. அப்பொழுதான் அற்புதம் நடக்கும். வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். அபிஷேகத்தை பெற்று அபிஷேகத்துடைய மேன்மை தெரியாதபடி இருப்பீர்கள். ஆனால் நீங்க மனம் மாறுங்க. கர்த்தர் கட்டாயம் அவங்களை கேட்பார். கணக்கு நமக்கு சும்மா நீ மட்டும் வாழ அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்கவே இல்லை. அந்த அபிஷேகத்தை கொடுத்த காரணம் என்ன? ஆண்டவர் உள்ள பலப்பட கட்டப்பட கட்டில இருக்கிறவங்க விடுதலையா வல்லமையை தட்டி எழுப்புங்க. என்ன மன்னிக்க சபா, நான் அபிஷேகத்துல மேன்மையை உணர்ல. எனக்கு இன்னும் உங்க வல்லமையை கொடுங்க. எந்த நோக்கத்தோட நான் அபிஷேகம் பண்ணீங்களோ அதுல எனக்கு நிலச்சரிக்க கிருபை தானு சொல்லி நீங்க ஜோ பண்ணுங்க. கர்த்தர் உங்க புது கிருபைகளை இன்னைக்கு இப்ப கொடுப்பார். நாளைக்கு அதை இப்ப இப்ப இந்த இடத்துல நிச்சயமாகவே கொடுக்க போற அந்த கிருபை அந்த வல்லமை கடந்து வரும். இந்த வார்த்தை ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்றால் சும்மா ஆண்டவர் கடமைக்காக ஒரு மாம்சத்துல வந்து பேசுற காரியங்கள் இல்ல. இந்த இடத்துல கர்த்தர் உங்களை ஊக்குவிக்க காரணம் நீங்க அப்படி மாறணும். அந்த அபிஷேகத்தை பெறணும். அந்த கிருபையை பெறணும் என்பதற்காக தான் ஆண்டவரை இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல கூட்டி சேர்த்திருக்க. உங்களுடைய இருதயத்தை நீங்க திறந்து நீங்க எந்த சூழ்நிலையில இருக்கீங்க? சொன்ன காரியத்துல நீங்க ஜோம் பண்றதுல குறைவா இருந்தீங்கன்னா நீங்க மனம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க.
ஜெபிக்கினோன்ற முடியாத ஒரு நிலையில ஜெப குறிப்புகள் வரும்பொழுதும் திணறக்கூடிய நிலையில இருக்கிற இப்படிப்பட்ட மந்த ஆவி கொண்டவர்களை கர்த்தர் எனக்கு விடுதலையாக போறாரு இயேசுவின் நாமத்தால. அப்படிப்பட்ட கட்டுகளை இருக்கிறவர்களை நான் கட்டாளுகிறேன் இயேசுவின் நாமத்தால். ஒவ்வொரு நாம் கட்டழுக்கப்படுவோம், கட்டழுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தால். விடுதலையோடு ஜெபிக்கட்டும், விடுதலையோடு ஜெபிக்கட்டும். அப்படி செய்ய திரும்ப தருவதற்காய் நன்றி அப்பா, அப்படி செய்ய திரும்ப தருவதற்காய் நன்றி இயேசப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஒருவேளை அவர்களது அதை அவிழ்த்து போட்டு மாம்சத்துல கட்டப்பட்டு இருக்கலாம். மனம் இறங்கும்படியாக ஜெபிக்கிற, மனம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. மனம் இறங்குங்க சொன்னாலாம் தேவாவியாவது மகிமை தெரியாதபடிக்கு அப்பா சாதாரணமாக எண்ணி அதை அவிழ்த்து கட்ட நிலையில் இருக்குமானால் இன்றே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கட்டப்பட்டவர்கள் இயேசுவின் நாமத்தினால் நாம் கட்டார்கள். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இந்த கிருபை இறங்கட்டும் அப்பா, உம கிருபை இறங்கட்டும். அப்படிப்பட்டவர்கள் மீது உம கிருபை இறங்கட்டும். அப்படிப்பட்டவர்கள் மீது வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. இன்னைக்கு கட்டவிழ்க்கப்படுவதாகப்பா. எந்த அந்த விதத்துல கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறார்களா, எந்த சூழ்நிலையில எந்தெந்த காரியத்துல குறைவுல கட்டப்பட்டு இருக்கிறார்களோ அந்தந்த காரியங்களில் கட்டுகள் இன்னைக்கு கட்டவிழ்க்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். ஒவ்வொருவரையும் விடுதலை ஆகட்டப்பா, ஒவ்வொருவரையும் விடுதலை ஆகட்டும். ஒவ்வொரு மீதும் ஒரு வல்லமை நீக்கிருப்பது கலந்து வரட்டும். எப்பொழுது இந்த கட்டப்பட்ட மனிதர்களாம் கட்டவிழ்க்கப்படுவார்கள், கட்டவிழ்க்கப்படட்டுமான கட்டவிழ்க்கப்படட்டும். எவ்வளவு நாள் கட்டப்பட்டே நிலையிலே இருக்கிறதா, ஒரு கிறிஸ்துவர்கள் என்று சொல்லி அப்படியே இருந்த நிலையிலே எவ்வளவு நாள் பார்ப்பதாப்பா. அப்படியே அப்படி அல்லப்பா, அவர்களுடைய ரட்சிக்கப்பட்ட அனுபவத்திலே நிற்க கூடாது. ஆவிக்குரிய காரியத்துல வளர முடியாதபடி பிசாசானவர் கட்டி வைத்திருக்கிற தந்திரமான செயல்களில் இருந்து நாம் விடுதலை பெற்றவர்கள் விடுதலை ஆவார்களாக, அப்படிப்பட்டவர்கள் விடுதலை ஆவார்களாக. உம்முடைய நாமம் மகிமையடையும் அப்பா. உங்களோடு கொண்டு உறவாடுகின்ற போடு பேசுவது ஜெபத்துல தரித்திருப்பது எவ்வளவு இன்பம் நிறைந்தது, எவ்வளவு மகிழ்ச்சி நிறைந்தது, எவ்வளவு சந்தோஷம் நிறைந்தது என்பது ஆனால் இனமும் ருசி பார்க்கத்தக்கதாக அதன் மூலம் வருகிற நன்மைகள் பலன்களை சுவாந்தரிக்க முடியாதவனுக்கு கட்டி வைத்திருக்கிற எல்லா தகைகளிலும் கட்டுகளிலும் நாங்கள் இப்பொழுது அப்படிப்பட்டவர்கள் கட்டாயத்தில் இயேசுவின் நாம். ஒவ்வொருவரையும் விடுதலையாகும், ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்குங்க. இன்னைக்கு ஒரு விடுதலின் ஆவி ஒவ்வொரு மீது கட்டவிழ்க்கப்படுவதாக, விடுதலின் ஆவி கட்டவிழ்க்கப்படுவதாக. இப்பொழுது இந்த நிமிஷத்துல அந்த வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். இனி விடுதலையோட ஜெபிக்கட்டும், விடுதலையோட ஜெபிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால எந்தெந்த பலவீனம் தேவனுக்குள்ள வளர விடாதபடிக்கு கட்டி வைத்திருக்கிறதோ அந்த கட்டுகள் அறுபட்டு விடாது இயேசுவின் நாமத்தினால். அக்னி இறங்கட்டும், ஒவ்வொரு மேதோட அபிஷேகம் பகர்ந்து வரட்டும் அப்பா. இப்பொழுது
ஆனா மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறார். எங்களை